हलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल अनूस कलरी परिम्मा परियप्पावोड़ 80वது கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்து நாங்க என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கற வீடியோ தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறேன் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல என்னோட ஹெல்த் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இப்ப நல்லா இருக்கேன் வாய்ஸ் வந்து இன்னும் சரியாகவே இல்ல அதனால வீடியோ ஃபுல்லா வாய்ஸ் வந்து ஒரு மாதிரியா தான் இருக்கும் அதுக்கு ரொம்ப சாரி நீங்க உங்க வீட்ல யாராவது பெரியவங்களுக்கு இந்த மாதிரி 60வது கல்யாணம் பண்றீங்க இல்ல 80 பண்றீங்க அப்படினா கண்டிப்பா இந்த வீடியோல உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க கல்யாணம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி கிழமை நடந்தது வியாழக்கிழமை வந்து நாங்க திருமங்கலம் வந்து வாங்கணும் ஆனா வந்து வியாழக்கிழமை காலையிலயே வந்து நாங்க கோயிலுக்கு கிளம்பணும் அப்படிங்கறதுனால புதன்கிழமையே வந்து திருமங்கலம் வந்து ஆசாரியார் கிட்ட இருந்து நீங்க வாங்கி வீட்ல வெச்சிருங்க அப்படினு சொல்லி சொல்லிருந்தாங்க இந்த வீடியோ புதன்கிழமை காலையில எடுத்தது எங்க நம்ம கிளம்பறோம் அப்படினாலும் வீட்ல அந்த சமையல் வேலை வந்து முடிக்காம கிளம்பவே முடியாது அதனால அன்னைக்கு நான் என்ன சமைச்சேன் அப்படிங்கறதை உங்களுக்கு காமிச்சிட்டு அப்புறம் நான் கிளம்பலாம் अनेक काल ब्रेकफास्ट को पाती इड्ली उपमा चटनी सिंपला पड़ी ये नातनार अने वर सोल वाट कलीसिपुट वह से मद लंचुक वह चव चव कुछ कड़पुरुपल पड़ी काल अरे चटनी वो कुछ पत्ल मत कल को सेती चटनी अरे कुछ दोस ऊतिकल अब இப்ப காலையில வீட்ல டிபன்லாம் சாப்பிட்டுட்டு நாங்க போய் திருமங்கலம் வாங்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து கடைக்கு போற வேலையெல்லாம் இருக்கு நிறைய திங்ஸ் வந்து இனிமே தான் வாங்கணும் அதனால நைட் டிபனுக்கு தேவையான குழம்பு வந்து வெச்சிட்டே கிளம்பிரலாம் அப்படினு சொல்லி குக்கர்ல குழம்பு வச்சிருந்தேன் நான் சமையல் வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள எங்க நாத்தனார் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படினு பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில டிபன் லஞ்ச்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்ச ஒருத்தவங்க கிட்ட தான் வந்து சொல்லி இருந்தோம் ஏனா எல்லாருக்குமே வந்து ஹோட்டல்லே வந்து அடுத்து ரெண்டு வேளையும் வாங்கணும் அப்படினா ரொம்ப விலை ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கனால ब्रेकफास्ट लंचो सिंपला परवाल नंब वो से अब अकाट वो आडर को காலையில கண்டிப்பா டீ எல்லாருக்கும் தேவைப்படும் அப்படிங்கறனால டீ ட்ரம்மும் எடுத்து வச்சிருந்தாங்க இதெல்லாம் வந்து நான் சமையல் முடிக்கிறதுக்குள்ள அவங்க வந்து கழுவி எடுத்து காய வச்சிருந்தாங்க அவ்வளவுதான் இப்ப வீட்ல எல்லா வேலையும் முடிச்சிட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா பெரியமா வீட்டுக்கு வந்துட்டோம் அன்னைக்கு வந்து எங்க அம்மாவும் வந்திருந்தாங்க ஏற்கனவே எங்க அம்மா வந்து நீங்க பாத்திருப்பீங்க புதுசா கல்யாணம் பண்ணும்போது எப்படி வந்து வீட எல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணுவோம்ல அது மாதிரி பெரியமாக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீடு வந்து ஒயிட் வாஷ் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சது ஃபர்ஸ்டே வந்து ஒயிட் வாஷ் பண்ற பிளான்லாம் இருந்தது ஆனா திடீர்னு இப்படி கல்யாணம் பண்ணலாம்னு பிளான் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் வாஷ் பண்றதுக்கு அதிகம் செலவாகும் அப்படிங்கறனால இது அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லி டிசைட் பண்ணிருந்தோம் ஆனா ஹவுஸ் ஓனர் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ண போறீங்க அதுவும் 80னால ஒயிட் வாஷ் பண்ணிட்டே போங்க நான் வந்து மெட்டீரியல் எல்லாம் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படினு சொல்லிட்டு ஒரு பாதி அளவு அமௌண்ட் வந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்க மீதி வந்து பெரியமா போட்டு அப்புறம் ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க அதுவும் நிறைவா இருந்தது இங்க என்ன எடுத்து வச்சிட்டு இருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா இப்ப திருமங்கலம் வாங்குறோம் அப்படினா இந்த மாதிரி பச்சரிசி தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு ஒரு சூடம் பூ இதெல்லாம் வெச்சு தான் வந்து திருமங்கலம் வந்து வாங்க போகும்போது நம்ம ஆசாரியார் வீட்டுக்கு கொண்டு போகணும் இப்போ அவங்க வந்து வீட்டுக்கே வராங்க அப்படிங்கறனால நாங்க வந்து ஒரு தாம்பாளம்ல இதெல்லாம் எடுத்து வச்சிருந்தோம் மங்கலம் வாங்கி உள்ள சாமி போட்டோ கிட்ட வைக்க சொன்னாங்க அதனால எங்க நாத்தனார் உள்ள கொண்டு போய் வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் தான் அங்க வீட்ல இருந்தோம் அதுக்கு அப்புறம் நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் பெரியமா வந்து அதிகம் படிக்கல அப்படினாலும் உங்களுக்கு ஜெனரல் knowledge வந்து ரொம்ப அதிகம் ரீசன்ட்டா என்ன டாபிக் பத்தி நீங்க கேட்டிங்க அப்படினாலும் எல்லாத்தோட டீடைல்ஸும் வந்து ஓரளவுக்கு அவங்க வந்து தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இந்த flag கூட வந்து பாருங்க ஆகஸ்ட் 15th க்கு எல்லார வீட்லயே வந்து வைக்க சொல்லிருந்தாங்க அத கூட அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு clipலாம் போட்டு அவங்க கேட்ல வந்து மாட்டி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்க எங்க வீட்டுக்கு போயிட்டு மதிய லஞ்ச்லாம் சாப்பிட்டுட்டு எங்க வந்தோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஹோல்சேல் கடைக்கலாம் வந்து வந்திருந்தோம் எங்களுக்கு பேக்கிங்க்லாம் நிறைய திங்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்புறம் மதிய லஞ்சுக்குலாம் வந்து காலையில பிரேக்பாஸ்ட்க்குலாம் சாப்பிறதுக்கு பிளேட்லாம் வேணும்ல அந்த பாக்கு தட்டு இதெல்லாம் வந்து ஹோல்சேல் கடையில வாங்கிட்டு போலாம் அப்படினு சொல்லி வந்திருந்தோம் கல்யாணத்துல சீர் தட்டும் வைக்கணும் அப்படினு சொல்லிருந்தாங்க அதனால அதுக்கு தேவையான பூ பழம் ஸ்வீட் இதெல்லாம் வாங்கிட்டு நாங்க வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு கல்யாணம் முடிஞ்ச ஆசீர்வாதம் பண்ணும்போது இந்த மாதிரி gift வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி வந்து கொடுப்பாங்க எனக்கு வந்து இதுல என்ன செய்யணும் அப்படிங்கறது ஒரு ஐடியாவே இல்லாம இருந்தது ஆனா இதுல முறையா என்ன செய்யணும் அப்படிங்கறது மட்டும் நான் தெரிஞ்சுகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரிங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பிளான் பண்ணிருந்தேன் அதே மாதிரி நம்ம வாங்கி கொடுக்கிற பொருளும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் குவாலிட்டியா இருக்கணும்ங்கறதுலயே கொஞ்சம் கவனமா இருந்தேன் அதனால வளையல் மஞ்சள் கயிறு மட்டும் எங்க நாத்தனார் வாங்கிட்டு வர சொல்லிருந்தேன் ஏன்னா மஞ்சள் கயிறு வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டு வழக்கப்படி ரெட்டை கயிறு தான் வந்து கோப்போம் அவ்வளோ லெந்தான கயிறு வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்ல எந்த இடங்களையும் கிடைக்கல அப்படிங்கறனால அவங்க ஊர்ல அது வந்து கிடைக்கும் அப்படிங்கறனால அவங்கள வாங்கிட்டு வர சொல்லிருந்தேன் அடுத்தது இந்த கல்யாணங்கள இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொன்னது என்ன அப்படி பாத்தீங்கன்னா முகூர்த்தம் முடிஞ்சதும் அவங்க ஆசீர்வாதம் பண்ணும்போது அவங்க கையால ஏதாவது வந்து பணம் நம்ம கிட்ட வெச்சு கொடுத்தாங்க அப்படினா அது ரொம்ப விசேஷம் அப்படினு சொன்னாங்க அது வந்து 10 ரூபாயா இருக்கலாம் இல்ல 5 ரூபாயா இருக்கலாம் இல்ல 1 ரூபாய் காயினா கூட இருக்கலாம் அப்படினு சொன்னாங்க
கடைசி நிமிஷத்தில் இவ்வளோ காயின்க்கு எங்கே போகிறது அப்படிங்கிறத டவுட்டு வந்துருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட கடையில் கேட்டப்போ அவங்கக்கிட்ட 5 ரூபாய் காயின் வந்து நிறையா இருந்தது. அதனால் காயின் வந்து நிறையா அவங்கக்கிட்ட வாங்கிக்கிட்டோம். வெறும்னே இந்த மாதிரி நம்ம காயினாக கையில் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு சின்ன ஜிப்லாக் கவரில் அந்த 5 ரூபாய் காயின் வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருந்தேன். அதாவது சதாபிஷேக விழா அன்பளிப்பு பெரியம்மா பெரியப்பா பேர் போட்டு அவங்களோட கல்யாண நாள் வந்து அந்த ஸ்டிக்கர் பண்ணி கொடுத்துருந்தேன். அந்த ஐடியா வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எனக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க. தனித்தனியாக வச்சுருந்தா வந்து வளையலும் உடஞ்சிடும் அப்படிங்கிறதுனால சாரீ கவர் வாங்கி ப்ளவுஸ் பீட்டோட இந்த வளையல் செட்டும் வச்சு அப்படியே கவர் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த கல்யாணத்தில் ஒவ்வொரு செலவுகள் ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்கிட்டோம். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பெரியம்மா ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்டது அப்படிங்கிறதுனால இதை நான் யாருக்கிட்டையுமே வந்து சொல்லலை. நான் பெரியம்மாக்காக என்னால் என்ன முடியுமோ அதை வந்து நான் செஞ்சுருந்தேன். எனக்கு வந்து ஒரே ஒரு வருத்தம் மட்டும்தான், என்ன தான் நம்ம இந்தளவுக்கு பார்த்து பார்த்து செஞ்சாலும் ஒரு பாத்திரமும் சேர்த்து நம்ம வந்து ஞாபகமாக கொடுத்தா இன்னும் நிறைவாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப புலம்பிக்கிட்டே அதை வந்து பேக் பண்ணிகிட்டே இருந்தேன். பாத்திரம் வாங்குற அளவுக்கு என்கிட்ட பட்ஜெட் இல்லை, ஏன்னா அப்போ தான் கோவில் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வந்தேன் அப்படிங்கிறதுனால என்னால் இதுக்கு மேலே வந்து செலவு பண்ண முடியல. ரொம்ப புலம்பிக்கிட்டே நான் பேக் பண்ணதுனால எங்கள் நாத்தனார் இப்போ என்ன உனக்கு ஏதாவது பாத்திரம் வாங்கினோம் அவ்வளோதானே, சரி நான் வந்து அதை வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி உடனே வந்து என்னை கடை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. திடீர்னு வந்து அவங்க நான் பாத்திரம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் வீடியோ எடுக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டேன். இதெல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வந்து கடைக்கு போகவே வந்து பார்த்திங்கன்னா நைட் 8 மணி ஆகிடுச்சு. போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10:30 கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நைட் எல்லோரும் டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரம் இருந்ததெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு டிஃபன் வந்து காலையில் 7 மணிக்கே வேணும் அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இட்லி சட்னி சாம்பார் மட்டும்தான் தர முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் கேசரியும் இன்னொரு சட்னியும் வந்து நான் செஞ்சு எடுத்து வைக்கணும். கேசரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய் சுத்தமாக வீட்டில் இல்லை, அதனால் வெண்ணெய் எடுத்துட்ருக்கேன். இங்கே வந்து எங்கள் நாத்தனார் பொண்ணுக்கிட்ட இன்னும் எக்ஸ்ட்ரா காயின்லாம் வந்து கொஞ்சம் சேர்த்து கவர் பண்ணி எடுத்துக்கலாம், ஏன்னா கரெக்டாக 50 பேர் தான் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டால் மலையிலும் ப்ளவுஸை வந்து கொடுக்க முடியல அப்படின்னா கூட இந்த காயினாவது வந்து ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா காயின் மட்டும் அந்த ஜிப்லாக் பவுச்சில் போட்டு வைக்க சொல்லிட்டு இருந்தேன். இந்த பக்கம் கார சட்னிக்கு எங்கள் நாத்தனார் வந்து எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தாங்க. நான் இந்த பக்கம் வந்து கேசரி கிளறிட்டு இருந்தேன். என் கூட சேர்ந்து எங்கள் நாத்தனாருக்கும் இந்த டைம் வந்து செம்ம வேலை. இதெல்லாம் நாங்கள் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா நைட் வந்து ஒரு 12 மேலே ஆகிடுச்சு. எங்கள் நாத்தனார் என் ஹஸ்பண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு செய்ய அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தாங்க. எனக்கு இந்த வேலை செய்யும் போதெல்லாம் கொஞ்சம் கூட வந்து டயர்டே தெரியல, ஏன்னா நம்ம அம்மாலாம் வந்து இப்போ நமக்கு கல்யாணம் பண்ணுற டைமில் வந்து ரொம்ப ஆசை ஆசையாக தானே நம்ம கல்யாணத்துக்காக வேலை செஞ்சுருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஃபீலோடு தான் வந்து பார்த்திங்கன்னா நானும் இந்த கல்யாணத்துக்கு நான் அவ்வளோ ஹாப்பியாக வந்து எல்லா வேலையும் வந்து ரொம்ப ஆசையாக செஞ்சுருந்தேன். அதனால் எனக்கு கொஞ்சம் கூட வந்து அந்த டைம்லலாம் டயர்டே தெரியல. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை காலையில் எடுத்தது. காலையில் வண்டி வந்து பார்த்திங்கன்னா வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்து டீ வந்து நான் வந்து காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் போட்டுட்டேன் ட்ரம் ஃபுல்லாக. மறுபடியும் வந்து கொஞ்சம் சூடு பண்ணி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாத்திரத்தில் ஊற்றியிருக்கேன். இப்போ எங்கள் வீட்டிலேருந்து லக்கேஜ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்கிட்ட கொண்டு வந்துட்டோம். நாங்கள் சொல்லியிருந்த அந்த டிஃபன் லன்ச் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. நாங்கள் இருக்கிற இடத்துக்கும் பெரியம்மா பெரியப்பா இருக்கிற இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் வண்டி வந்து பூஜை பண்ணிவிட்டு அவங்கள ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு இங்கே வர சொல்லியிருந்தோம். இப்போ வண்டி வந்துருச்சு. காலையில் 8 மணிக்கெலாம் வந்து வண்டி வந்துருச்சு. அதனால் பிரேக்ஃபாஸ்ட் வந்து போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம், ஏன்னா இங்கே சாப்பிட்டு கிளம்பணும் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகிடும். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு நாங்கள் 5 மணிக்குள்ளே வந்து பெரியம்மா பெரியப்பாவை கூட்டிகிட்டு போகணும். அதனால் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் எதுவுமே சாப்பிடல, சாப்பிடாமல் நாங்கள் எல்லோருமே கிளம்பிட்டோம். நிறைய பேர் என்னோடய ஃபேஸ் காமிக்க சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஃபேஸ்லாம் கேமராக்கு முன்னாடி காட்டுறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும், எனக்கு இன்னும் அந்த தைரியம்லாம் வரவே இல்லை. அடுத்து வர கல்யாண வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் என்னோடய ஃபேஸை வந்து பார்க்கலாம், ஏன்னா நானும் சேர்ந்து நிறைய இடங்களில் கவர் ஆகிட்டேன், அதை எடிட் பண்ணவே முடியல. சேலம் தாண்டி ஹைவேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருந்தது, அங்கே நிறுத்தி எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான், இட்லி சட்னி சாம்பார் தான் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கொத்தமல்லி சட்னியும் சேர்த்தியே வந்து கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அது இல்லாமல் நானும் வந்து கார சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு போயிருந்தேன், கேசரி செஞ்சுருந்தேன். தண்ணிக்கானும் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் அப்படிங்கிறனால கை கழுவெல்லாம் குடிக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்தது. பெரியம்மா பெரியப்பாலாம் இறங்க முடியாது அப்படிங்கிறதுனால அவங்களாம் வண்டியிலே உட்காந்து சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். மருதாணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட டைமே இல்லை. நான் வந்து கோவில் ஃபங்க்ஷனுக்கு போகும்போதே மருதாணி வச்சுருந்தேன், அதனால் கொஞ்சம் வந்து கலர் கம்மியாக தான் இருந்தது. ஃப்ரெண்டு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, இருந்தாலும் என் கையில் மருதாணி இருந்தது அப்படிங்கிறனால எங்கள் நாத்தனாரை வச்சுக்க சொல்லி கொடுத்துருந்தேன். எங்கள் நாத்தனார் வந்து அவங்களுக்காக கோன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, அதை வந்து வாங்கி நான் சும்மா மேலே நான் வச்சுருந்த மருதாணி மேலேயே வந்து வச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். இது வந்து சேலமில் போகிற வழியில் மலேசியன் முருகன் கோயில் மாதிரி இங்கே வந்து செந்தில் முருகன்னு சொல்லி இந்த கோவில் இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது முருகன்.
எங்களுக்கு உள்ளே போய் பார்க்குறதுக்கு வந்து டைம் இல்லை, ஏன்னா நாங்கள் வந்து கோவிலுக்கு டைமுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால வரும்போது போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளெல்லாம் போகலை, வெளியிலேருந்தே பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள், ஒரு கைக்கு வந்து அவங்க மருதாணி வச்சுட்டாங்க, இன்னொரு கைக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து வச்சிட்ருக்காங்க. நாங்கள் எல்லோரும் வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம். இது கூட பரவாயில்லைங்க, இதுக்கு அடுத்தது தான் வந்து லைட்டாக வந்து புகஞ்சுது அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் டீ சாப்பிட்லான்னு சொல்லி வண்டி வந்து நிறுத்தியிருந்தாங்க. டீட்டு வந்து ட்ரம்மில் எடுத்துகிட்டு போயிருந்தோம் இல்லையா, அதில் வந்து எல்லோரும் டீ வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. நாத்தனா ரெண்டு கையிலையும் மருதாணி வச்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுனால எங்கள் ஹஸ்பண்ட் வந்து டீ ஊட்டி ஊட்டிகிட்டு இருந்தாரு. அக்கா மேலே அவ்வளோ பாசம், ரெண்டு கையிலையும் மருதாணி வச்சுருக்க, நீ எப்படி குடிப்பேன், நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி ஊட்டி விட்டுட்டுருக்காரு. ட்ராவல் டைமில் இந்த மாதிரி குட்டி குட்டி கலாட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மெமரியாகவே இருக்கும். வண்டியில் டான்ஸ் ஆடலாம் கொஞ்சம் இடம் இல்லை அப்படிங்கிறதுனால அது மட்டும்தான் மிஸ்ஸிங். மற்றபடி வந்து ட்ரிப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது மதிய லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இடம் வந்து அமைஞ்சுது. அங்கேயே வந்து மதிய லஞ்ச் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஈவினிங் கோவிலுக்கு போனது வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி காஃபி இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே புக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால மதிய லஞ்சு வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே செஞ்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தக்காளி சாதமும் தயிர் பச்சடி மட்டும்தான் வந்து சொல்லியிருந்தோம். நாங்கள் சொன்ன அளவுகளை விட அந்த அக்கா வந்து கொஞ்சம் குவான்டிட்டி எல்லாமே நிறையவே செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா பத்தாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய செஞ்சுருந்தாங்க. அமௌண்ட் அதுக்காக எக்ஸ்ட்ராலாம் வாங்கலாம், ஆனால் அளவுகள் வந்து ஜாஸ்தியாகவே இருந்தது, எல்லாமே கொஞ்சம் மீதி இருந்தது அப்படின்றதுனால அங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரியில் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால் அவங்கள கூப்பிட்டு எல்லாமே கொடுத்துட்டு பக்கத்தில் எங்களுக்கு தண்ணியும் இருந்தது அப்படிங்கிறதுனால நல்லா எல்லாமே பாத்திரம்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டோம். கோவிலுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 5 மணிக்கு பூஜைக்கு நீங்கள் வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து போகும்போது 4 ஆகிடுச்சு, அதனால் ரூம்லாம் வந்து வீடியோ எடுக்க முடியல. நான் அடுத்த நாள் வீடியோ தான் வந்து எடுத்திருந்தேன். மற்றவங்க எல்லாரையுமே வந்து கிளம்பி வர சொல்லிவிட்டு நாங்கள் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து கிளம்பி பெரியமா பெரியப்பா வந்து கூட்டிகிட்டு நாங்கள் முன்னாடி கோவிலுக்கு கிளம்பிட்டோம். பெரியப்பாவோட ஃபேமிலி சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் தான் வந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களாம் வந்து தனியாக ஒரு ட்ராவல்ஸ் வச்சுட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சென்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மாமாலாம் வரணும், அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வர லேட் ஆகிடுச்சு, எங்களுக்காக வெயிட் பண்ண வேண்டாம், நீங்கள் போய் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுனால நாங்கள் ஃபஸ்ட்டு கோவிலுக்கு பெரியமா பெரியப்பாவை வந்து நானே ஹஸ்பண்டும் கூட்டிகிட்டு முன்னாடி கிளம்பிட்டோம். இந்த ஹோட்டலில் தான் வந்து பார்த்திங்கன்னா வரவங்க எல்லாருக்குமே வந்து ஃபுட்டெல்லாம் சொல்லியிருந்தோம். இப்போ வந்து கல்யாணம் பண்ணுறவங்களோட பேரும் அவங்க ஊரும் வந்து அந்த போர்டில் போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம ரிலேட்டிவ்ஸ் வராங்க அப்படின்னா யாரோட கல்யாணத்துக்கு வந்திருக்கோமோ அவங்களோட பேரும் ஊரும் சொன்னோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபுட்டு வந்து சர்வ் பண்ணிவிடுவாங்க. இதுக்குன்னு தனியாக டோக்கன்லாம் கிடையாது, நம்ம பேர் சொல்லி நம்ம ஃபுட்டு எடுத்துக்கிறவங்களோட ஹெட்டு கவுண்ட் மட்டும் எடுத்துக்குவாங்க. டோட்டலாக பில் பே பண்ணும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறையே சொல்ல முடியாது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஈவினிங் வந்து போனதும் சூடாக வந்து போண்டா பஜ்ஜி கேசரி காஃபி இது எல்லாமே இருந்தது. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கரெக்டாக வந்து ஒரு 4:45 வந்து கோவிலுக்குள்ளே போயிட்டோம். திருக்கடையூர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க, அதனால கோவிலெலாம் பெயிண்டிங்லாம் பண்ணி ரொம்ப அழகாக இருந்தது. ரூம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கோவிலேருந்து நடந்து போகிற டிஸ்டன்ஸ்லேயே வந்து ரூம் போட்டிருந்தாங்க, அது வந்து பெரியவங்கெல்லாம் வரவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்தது. சொன்ன மாதிரியே 5 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஐயர் வந்து ரெடியாக இருந்தாங்க. கோவிலோட ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பெரியமா பெரியப்பாவை வந்து மாலை மாற்றிக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து மேலதாளத்தோட உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. பெரியமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக நடப்பாங்க, பெரியப்பா வந்து கொஞ்சம் மூட்டு வலி அப்படிங்கிறதுனால அவர் மெதுவாக தான் நடப்பார். ஆனால் பெரியமாவை வந்து ஐயர் வந்து சொன்னார், கல்யாணம் முடிஞ்சு நீங்கள் போகிற வரைக்கும் அவர் கை பிடிச்சிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பெரியமா வந்து ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, நான் பிடிச்சாதான் அவர் வந்து தடுமாறுவார், நான் பிடிக்காமல் வந்தேன் அப்படின்னாலே அவர் நிதானமாக வந்துடுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் தான் வந்து கை பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரை விட்டுட்டு வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோவில் கொடிமரம் வரைக்கும் நம்மளை இந்த மாதிரி மேலதாளத்தோடு அழைச்சிட்டு போவாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கணபதி பூஜை அப்படிங்கிறதுனால கோவில் யானையை கூட்டிகிட்டு வந்து கணபதி பூஜை வந்து பண்ணுறாங்க. யானை நடந்து வரதை பார்க்குறதே வந்து பார்த்திங்கன்னா தனி அழகு தான், அதுவும் கோவில் யானையை வந்து பார்க்குறது அவ்வளோ அழகாக இருந்தது.
நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மாமா அத்தை அவங்க வந்திருந்தாங்க, அவங்க பொண்ணு வந்திருந்தாங்க. பெரியமா கூட பிறந்தவங்க எல்லாருமே வந்து சென்னையில் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். அங்கேருந்து வர வண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால அவங்க இதெல்லாமே வந்து வீடியோ காலில் தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களும் எல்லாருமே இந்த இடத்துல இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னுமே எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். பெரியமா பெரியப்பா கூட இந்த மாமா அத்தை இருந்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா இவங்க வந்து வீட்டுக்கு பெரியவங்க அப்படிங்கிறதுனால அட்லீஸ்ட் இவங்களாவது கூட இருந்தாங்க அப்படிங்கிறதுனால எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோ பூஜை. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கூட வந்தவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தராக வந்து கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு அம்மா வந்துட்டாங்க. சந்தானலட்சுமி மகா, ஓம் வீரியலட்சுமி மகா, ஓம் ஜெயலட்சுமி மகா, ஓம் ராஜலட்சுமி மகா, ஓம் கோமாத்ரி தேவதாப்யோ நமஹ, சத்தகோடி தேவதாப்யோ நமஹ, நானாவித பத்ர புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமிலாபு போட்டுங்க. நாளிகர கண்டத்வய கதிரேபுழ தாம்பூலம் நிவேதயாமி நமசேது கட்டுங்க. நமஸ்தேஸ்து மகாமாயே சந்தசக்கரஹதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்தே. அடி பிரதட்சிணம் வந்துருக்கு, சேர்ந்து சுத்த சேர்ந்தாமல போங்க. தானி காணி ச பாபானி ஜென்மாந்தர கிருத்தானி ச தானி தானி வினஷ்யந்தி பிரதக்ஷிண பதே பதே பிரதிஷ்ட பாப நாசாய பிரதிஷ்ட. இந்த மாதிரி 60, 70, 80 கல்யாணம் பண்ணுறது மட்டும் இங்கே சிறப்பு இல்லாமல் 20 கல்யாணம் பண்ணுறவங்க இருப்பாங்களே அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இங்கே கல்யாணம் பண்ணுறாங்க. அடுத்தது இப்போ ஒரு பூஜை இருக்குது, அதுக்காக வந்து எல்லாம் போயிட்டுருக்கோம். இந்த பூஜைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. போன டைமிங் வந்து ரொம்ப கரெக்டான டைமிங், ஏன்னா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரூமில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு ஈஸியாக இருந்தது அடுத்த நாள். அதனால் இந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம சீக்கிரம் ஈவினிங் கோயிலுக்கு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஆரம்பித்த ஐயாவோட 50வது சதா விஷேக வைபவத்தை முடிச்சுட்டு பூஜையெல்லாம் மங்களகரமாக நடக்கணும்னு முதல்ல மஞ்சள் பொடியினால் விநாயகர் குடித்து முதல்ல விக்னேஸ்வர பூஜை. 4 துவாரத்துக்கு மத்தியில் இருக்கார், 4 துவாரத்துக்கும் துவார பூஜை. அதற்கடுத்தபடியாக ஒவ்வொரு கலதமாக பூஜை. இங்கே 16 கலதங்கள் வச்சு தீர்த்தங்கள்லாம் நிரப்பி வாதனாதி திரவியங்கள்லாம் போட்டு மாலையெல்லாம் தாத்தி அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம். உள்ளே இருக்கக்கூடிய ஜலத்துக்கெல்லாம் ஜீவன் வரணுங்கிறதுக்காக ஜலத்துக்கு அதிபதியான வருண பகவான எல்லா கலதத்துலேயும் முதல்ல எல்லாமே 59 வயசு முடிஞ்சு 60 செய்யக்கூடியது உக்ர ரத சாந்திங்கு, 60 வயசு முடிஞ்சு 61 செய்யக்கூடியது சஷ்டி அப்தபூர்த்தி, 70 வயசில் செய்யக்கூடியது பீமரத சாந்தி, 80 வயசுலேருந்து 82 வயசுக்குள்ளே செய்யக்கூடியது சதாபிஜே, 100 வயசு பூர்ணாபிஜே. ஜாதக பிரகாரம் செய்யக்கூடிய ஆயுள் ஹோமம் மிருத்துஞ்சய ஹோமம் இதற்கெல்லாம் பிரதானமாக பூஜை பண்ண வேண்டிய சுவாமி உள்ளே இருக்கக்கூடிய பாலாம்பிகாதமேத அமிர்த மிருத்துஞ்சயர் மார்க்கண்டீஸ்வரர் தான் பூஜை பண்ணணும். இந்த பூஜை ஹோமங்களை உங்கள் ஊரில் உங்கள் வீட்டிலேயே வச்சு பண்ணாலும் இங்கே இருக்கிற சாமியை தான் அங்கே பூஜை பண்ணுவாங்க. இங்கே வந்து பண்ணிண்டா 1 கோடி பங்கு பலன் க்ஷேத்திர விஜயம். மார்க்கண்டேஸ்வரோட சிறந்த பக்திக்கு எடுத்துக்காட்டாக யமன சம்ஹாரம், பூமாதேவி பிரார்த்தனைக்காக மறுபடியும் அனுகிரகம், நிகிரக அனுகிரகமான க்ஷேத்திரம், ஆயுட்காரன் சுவாமிதானவருக்கு தீர்க்கமான ஆயுளை கொடுக்கக்கூடிய மூர்த்தி, பிரதான மூர்த்தியான பாலாம்பிகாதமேத அமிர்தம் மிருத்துஞ்சயர் அவருடைய தர்மபத்தினி பாலாம்பிகை நினைத்தாலே தீர்க்கமான ஆயுளை தரக்கூடிய மார்க்கண்டேஸ்வர பெருமான பிரதான கலசத்தில் பூஜையே. அடுத்தபடியாக முழு முதற் கடவுள் மகா கணபதி, அறுபடையில் வீட்டிருக்கக்கூடிய வள்ளி தேவதேநாதமேத சுப்பிரமணியேஸ்வர சுவாமி, இறைவனை சுற்றி 8 திக்களையும் காவல் தெய்வமாக காக்கக்கூடிய இந்திராதி 8 திக் பாலகர்களுக்கு பூஜை. இந்த உலகம் சமநிலையில் இயங்குறதுக்கு காரணம் மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன். படைத்தல் காத்தல் அழித்தல், படைக்கக்கூடிய பிரம்மா, காத்து ரட்சிக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயணன், அதர்மங்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஏகாததபதினோர் ருத்ர பகவான் மும்மூர்த்திகளுக்கு பூஜையே. அதே போல 3 சக்திகள் இச்சாதக்தி கிரியாதக்தி ஞானசக்தி, துர்கா
லக்ஷ்மி சரஸ்வதி, தைரியத்தை தரக்கூடிய துர்கா பரமேஸ்வரி, தன தானியங்களை தரக்கூடிய மகாலட்சுமி, சகல விதமான கல்வியை தரக்கூடிய மகா சரஸ்வதி, மூன்று சக்தியைகளுக்கு பூஜை. மார்க்கண்டேஸ்வரருக்கு முன்னாடி ஏழு பேர் அழியாத வரம் பெற்றிருக்காங்க. அவர்களுக்கு சப்த சிரஞ்சீவிகள். அந்த சப்த சிரஞ்சீவிகளுக்கும் நம்முடைய கோத்திரங்களுக்கெல்லாம் அதிபதியான சப்த ரிஷிகளுக்கும் பூஜை. இந்த தொண்டையில நாட்டு மருந்து மூலிகைகள்லாம் வச்சிருக்கு. இந்த முத முதல்ல வகைப்படுத்தி கொடுத்தவர் தன்வந்திரி மகாவிஷ்ணுங்கிற அவரால் சொல்லப்பட்ட மூலமந்திரத்தை சொல்லி அக்னி ஹோமத்தில் போட்டு அந்த புகையை நாம சுவாசித்தோமான உடம்பில் இருக்கக்கூடிய சகல விதமான வியாதிகள் ரோகங்கள்லாம் நிவர்த்தியாகும். இதை வகைப்படுத்தி கொடுத்த தன்வந்திரி மகாவிஷ்ணுவுக்கு பூஜை. ஐயாவோட 80வது வயது சதாபிஷேக வைபவத்தை முன்னிட்டு சதாபிஷேக மிருத்துஞ்சயருக்கு பூஜை. குடும்பத்துல எல்லாரும் தீர்க்க ஆயுளோட இருக்கணும், நோய் நொடிகள் இல்லாம இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி ஆயுர் தேவதைக்கு பூஜை. குடும்பத்துல சத்ரு உபாதைகள் கந்திரட்டி தோஷங்கள் எதிரிகளோட தொல்லைகள்லாம் இருக்க கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணி விதேகமாக சுதர்சன சக்கரத்தாழ்வாருக்கு பூஜை. சுவாமியே சரணமையப்பா என்று சொல்லக்கூடிய சரணகோஷ பிரியர் ஹரிஹர புத்திர சுவாமிக்கு பூஜை. நல்ல புத்தி யசஸ் மனோ தைரியம் வாக்கு சாதுரத்தை தரக்கூடிய ஆஞ்சநேய பகவானுக்கு பூஜை. நிறைவாக 27 நட்சத்திராதி தேவதைகளுக்கு பூஜை. நேரமில்ல கழகத்தில எல்லாம் தெய்வாந்தமான ஆவாகனாதி பூஜை எல்லாம் அதற்கு அடுத்தபடியாக நவகிரக பூஜை. இந்த கோவில் இந்த கேத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நவகிரகமே கிடையாது. ஏன் கிடையாதுன்னா நவகிரகம் மனிதனை ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி மட்டும்தான் உண்டு. உயிர் ஆத்மாவை இருக்கக்கூடிய யம தர்மராஜனே இந்த கோவில சம்ஹாரம் பண்ணதுனால நவகிரகத்துக்கு பவர் கிடையாது. இருந்தாலும் சுபகாரியங்கள் ஹோமங்கள் பண்ணும்போது நவகிரகத்துக்கு ஆராதனை பண்ணாமல் பண்ணக்கூடாது. அதனால் நவகிரகத்தை மண்டலமாக அமைச்சு அவங்கவுங்களுக்கு பிடித்த வஸ்திரம் பிடித்த தானியத்தை வச்சு அவங்கவுங்க தர்மபத்தினியோட நவகிரக பூஜை பண்ணக்கூடும். ஜாதக பிரகாரம் இருக்கக்கூடிய நவகிரக தோஷங்கள் அப்பமிருத்தியு தோஷங்கள்லாம் நிவர்த்தியாயி தீர்க்கமான ஆயுள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்க போறோம். எல்லாரும் நல்லா பிரார்த்தனை பண்ணிங்க. ஹோமம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து வர வேண்டியவங்க எல்லாருமே வந்து வந்துட்டாங்க. வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது அப்படிங்கிறதுனால இடையில வந்து ஒரு சிலதை வந்து கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கல்யாணம் நம்ம கோவிலில் போய் பண்ணுறதுக்கு கோவிலில் தனியாக வந்து ஒரு அமௌண்ட் கட்டணும். அது இல்லாமல் நம்ம ஐயர் வந்து நம்ம எந்த மாதிரி வந்து எதிர்பார்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கே உட்கார்ற சேர் கூட வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிற அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் வந்து ஃப்ரீ. இப்போ மற்றவங்க வீட்டில் நமக்கு யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா அதுக்கெலாம் வந்து நம்ம சார்ஜ் பே பண்ணணும். இவர் தான் வந்து எங்கள் வீட்டு மாப்பிள்ளை. இந்த ஃபங்க்ஷன்லாம் இவ்வளோ கிராண்டாக வந்து எங்களால் செய்ய முடிஞ்சதுக்கு இவர் முக்கியமான ரீசன். எவ்வளோ லேட்டாக வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட டயர்ட் ஆகாமல் ஃபங்க்ஷனை கவர் பண்ணுறதுக்காக கேமரா எடுத்துகிட்டு வந்துட்டார். அவர் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு. இது வந்து அவர் ப்ரொஃபஷன் கிடையாது. அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி அவர் செய்கிற விஷயம் இது. இங்கே ஹோமம் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக முடிஞ்சது. அதுக்கப்புறம் உள்ளே வந்து சாமி கிட்ட கூட்டிகிட்டு போய் அர்ச்சனைலாம் பண்ணி பிரசாதம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வெளியில் நாங்களாம் வந்து ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு எல்லோரும் சாப்பிட ஹோட்டல் போயிட்டோம். நைட் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா இட்லி சப்பாத்தி கோதுமை உப்புமா சட்னி சாம்பார் இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஃபுட்டு வந்து எந்த இடத்துலையுமே குறையே சொல்ல முடியாது. அவ்வளோ நீட்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த வீடியோவே இவ்வளோ லென்த்தாக போனதுனால தான் இதிலே வந்து வெட்டிங் வீடியோ வந்து ஆட் பண்ணலாம், இல்லைன்னா ஆட் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக. ஹோமம்ல ஐயர் சொன்ன ஒரு சில விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே நல்லா கிளியராக தெரியணும் அப்படிங்கிறனால தான் அதை ஃபுல்லாகவே ஆட் பண்ணியிருந்தேன். கல்யாண வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் தங்கியிருந்த ரூம்லாம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த மாதிரி ரூம்லாம் புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரூம் ரெண்ட்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆகும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த வெட்டிங் வீடியோலேயே கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நான் இங்கே முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.